தமிழ்நாட்டின் வரலாற்று சிங்காரவேலன் அவர்கள் 1923 முதல் முதலாக, அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே மே தினத்தை அவர் கொண்டாடினார்கள். அந்த வகையில இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய இங்கே உத்தரமேரூரில் நான் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாட்டாளிகள் மத்தியிலே நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே இன்று பாட்டாளிகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் சமீப காலத்தில் தமிழ்நாட்டில இந்த திராவிட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட ஆட்சி என்று சொன்னால் இரு கட்சிகளை சார்ந்த ஆட்சி தான். 1967 தொடங்கிய திராவிட ஆட்சி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 55 ஆண்டுகள் கடந்தும் திமுக அதிமுக இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் மக்கள் மனதிலே எங்களுக்கெல்லாம் எப்போ ஒரு மாற்றம் வரும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள். யாரை கேட்டாலும் சரி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுள்ள பெண்களையும் தமிழ்நாட்டுள்ள இளைஞர்களையும் நீங்கள் கேளுங்க, என்னப்பா என்ன வேணும்னா, ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது போதுங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டாங்க, ஏங்க எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, பெண்கள் மனசுல எங்களுக்கு விடுதலை கிடைக்கலை, சாராயத்திலிருந்து விடுதலை கிடைக்கல எங்களுக்கு. இந்த ஆதர்க்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களும் பெண்கள் மத்தியில் இருக்கிறது. விவசாயிகளும் கேளுங்கள் என்ன நடக்குது, எங்கேயோ நான் கடனை வாங்கினா எப்படியோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு விளைச்சலுக்கு கிடையாது. எந்த தரப்பு மக்கள் கேட்டாலும் சரி, விவசாயிகளை கேளுங்க திருப்தி கிடையாது, இளைஞர்களை கேளுங்க திருப்தி கிடையாது, பெண்களை கேளுங்க திருப்தி இல்ல கோபத்தில் இருக்கிறாங்க. இப்படி பல அரசு அதிகாரிகளை கேளுங்க, நாங்க பழைய பென்ஷன் எங்களுக்கு வேணும்னு நாங்க எவ்வளவு காலம் கோரிக்கை வச்சோம், ஆனா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல முறை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதை பத்தி அறிகுறிகளும் கிடையாது. இப்படி எல்லாம் பல விதமான செயல்கள் நடந்து கொடுக்கு. இந்த ஆட்சி திராவிட ஆட்சியில் பொதுவாக நான் சொல்கிறேன், 55 ஆண்டு காலம் என்றால் அரை நூற்றாண்டு நாம் பொறுக்கட்டுங்களிலிருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நீண்ட காலம் ஆட்சி இந்தியாவில் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ திராவிட மாடல் 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 பேசிட்டு வர வராங்க. அதான் நான் பலமுறை கேட்டுட்டேன், விவாதிக்க நான் தயார், வாங்க ஒரு மேடையை போடுங்க, யாராவது அனுப்புங்க, யார் வேணாலும் அனுப்புங்க, நான் தயாராக. நம்ம மாடல் பாட்டாளி மாடல், அவங்க மாடல் திராவிட மாடல். திராவிட மாடல் முதலாளிகளுக்காக இருக்கின்ற மாடல் பிறகு முதலாளித்துவம். நம்ம மாடல் பாட்டாளி மாடல் யாரு, தொழிலாளர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு வியாபார விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு. திராவிட மாடல் முதலாளி மாடல். ஏன்னா இது என்ன சொல்றேன்னா, சமீப காலத்தில் பல சட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு அது தெரியுமா இல்லையான்னு தெரியல, நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடைசி நாள் விவாதம் இல்லாமல் 15 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று முக்கியமானது தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023. அதாவது தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் 2023 ஒரு சட்டம் மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா, பொதுவா நம்ம பாட்டாளிகளோ விவசாயிகளோ அந்த ஏரி புறம்போக்கு இல்லை நீச்சு புறம்போக்கு பகுதியில் ஏதாவது ஒரு குடிசை போட்டாங்கன்னா அதை உடனே என்ன பண்றானுங்க, உடனே ஆக்கிரமிப்பு, அதுக்கு அபெற்றி உடைச்சி கிடிச்சு எரித்து உடச்சிடுவாங்க. சட்டம் நியாயமா ஏத்துக்கணும், அது தப்புன்னு நான் சொல்ல. ஆனா சாதாரண ஒரு ஏழை ஒரு நீர் புறம்போக்குல ஒரு வீடு கட்டிடு குடிசை கட்டிட்டான்னு வச்சுக்க, அதை இடிக்கிற தமிழக அரசு இப்ப இருக்கிற திமுக அரசு. ஆனால் முதலாளிகளுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், முதலாளிகளுக்காக ஒரு சட்டம், தொழிலாளர்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். அதான் தமிழ்நாடு லேண்ட் கன்சாலிடேஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் 2023. இந்த சட்டம் என்ன தெரியுமா, 100 ஏக்கருக்கு மேல ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருந்தாங்கன்னா அந்த தொழிற்சாலை உள்ளேயோ பக்கத்துலயோ ஏரியோ குளமோ குட்டையோ ஆறோ போயிருந்தா அவங்க கட்டுறதுக்கு கட்டுமானங்களை கட்டுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. எப்படி சொல்றானா,
ஏழை நீர் போன போக்குல எதுவும் கட்டக்கூடாது, ஆனா பணக்காரன் கட்டிட்டு போவான். இதுதான் அந்த சட்டம். இந்த சட்டம் வந்தது யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பமும் இல்லை. இப்ப நடக்குது பாரு, ஐபிஎல் ஐபிஎல் ஐபிஎல், இந்த கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட், இதுதான் கிரிக்கெட் பாக்குறது தப்பு இல்லை, பாக்குறது தப்பு இல்லை, அதுவே வாழ்க்கை கிடையாது. நானும் கிரிக்கெட் பார்ப்பேன், எனக்கும் பிடிக்கும் கிரிக்கெட். அது நம்ம சிஎஸ்கே, நான் ஆதரவாளர் சிஎஸ்கே. எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். தோனிக்கு விசில் போடு. இந்த சிஎஸ்கேல ஒரே ஒரு தமிழன் கிடையாது. எவ்வளவு பெரிய வருத்தம் இல்லை. பேரு சென்னை பேர் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாமே நம்ம ஆதரவு கொடுக்குறோம். ஆனா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கூட ஒரு விளையாட்டு வீரர் கூட இல்லையா? அவங்களுக்கு தகுதியா ஒருத்தரோட கிடைக்குது. அந்த டீம்ல 20 பேர் இருக்கிறாங்க. 20 பேர்ல ஒரு தமிழன் கூட கிடையாது. தமிழன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தவங்க கிடையாது. இலங்கையை சார்ந்த 2 பேர் இருக்காங்க. ஆனா இங்க இல்ல. இதுதான் வருத்தம், இதுதான் வருத்தம். அதனால இதெல்லாம் இதுதான் ஏன் நான் ஏதோ எங்கேயோ பேச வந்த மாதிரி இங்க வந்துட்டேன் பாருங்க.